வணக்கம் எம்சி தமிழரசன். இன்னைக்கு ஓட்டிங் நல்லபடியாக போயிருக்கோம், எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க அண்ட் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நம்பிக்கையோடு எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த லைவ் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், ஓகே, இருந்தாலும் இட்ஸ் நாட் டூ லேட் அப்படின்னு சொல்லலாம். மேபி இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் சாரி, நான் இந்த லைவில் பேசுகிறதா தவறுதலான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னா விஷயம் தெரிஞ்சவங்க மன்னிச்சிருங்க. அந்த கண்டிப்பாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம், ஏன்னா எனக்கு ஒரு டவுட் நேற்றுலேருந்து இருந்தது. அது என் கசின் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம், நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டது நிறைய பேர். இருந்தாலும் இதில் வேறு ஏதாவது சில டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்கலாம், அதனால் நான் சொல்கிற இந்த யோசனை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னா வேறு யாராவது சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை அதோடய டெக்னிக்காலிட்டி கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் தவறுதலான விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எலெக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் ஓட்டர் ஐடி, அப்புறம் ஓட்டிங் ஸ்லிப்பு, பூத்து, என் பேர் அதில் இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு, இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டேன், என் பேர் இல்லை, இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தான் எலெக்ஷனில் வந்து நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள், சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆதார் கார்டு. இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆதார் கார்டு, குழந்தைங்களில் ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் வந்து ஆதார் கார்டுன்றது கம்பல்சரி ஆகி எல்லாருக்கையிலுமே ஆதார் கார்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஆதார் எண், ஆதார் நம்பர் இருக்குது. அண்ட் ஆதார் எண் கூட ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் வந்து லிங்க்காக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஆதார் கார்டோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஒரு மொபைல் நம்பர் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய யோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஓட்டிங் வந்து ஒரு ஆதார் கார்டை மட்டும் வச்சு போட முடியாது அப்படின்றது தான். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேரை பதிவு பண்ணணும், அப்புறம் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் பூத்துலேயோ இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கட்சிக்காரன்ட்டையோ நம்ம நேம்லாம் இருக்கான்னு பார்த்து இத்தனை ப்ராசஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னோடய சஜஷன் என்னன்னா, ஆதார் கார்டு அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட், என்னுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அப்படின்னா என்னுடைய மொத்த டீட்டெயிலுமே வரப்போது. இன்ஃபேக்ட் ஒரு ரீசார்ஜ் பண்ண போகிற கடையில் போய் ஒரு சிம்மு வாங்கினா கூட அங்கே போய்ட்டு அந்த ஆதாரோட மிஷினில் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா நம்மளோட அகராதியே ஃபுல்லாக வந்துடுது. அப்படின்னும் போது சிம்பிள் ப்ராசஸ், ஒரு ஓட்டிங் பூத்தில் போயிட்டு என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் வச்சேன் அப்படின்னா என் டீட்டெயில் வந்துடும், நான் யாருக்கு ஓட்டு போடணும் போட போகிறேன். ஸோ இது எத்தனை விஷயங்கள் அவாய்ட் பண்ண அப்படின்னா, ஓட்டர் லிஸ்ட்டு தேவையில்லை எனக்கு, ஓட்டர் ஐடி தேவையில்லை, ஓட்டிங் பூத்தோட ஓட்டிங் பூத் டீட்டெயில் மட்டும்தான் வேணும், அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆதார் எண் வந்து எந்த பூத்துக்கு வந்து அவங்க லிங்காக இருக்காங்க அப்படின்றத சொல்லி அவங்களோட மொபைல் நம்பருக்கு, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா இது, பட் ஆனால் இது பின்னாடி நிறைய டெக்னிகாலிட்டி இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது, இன்டர்நெட் விஷயங்கள் இருக்குது, அதை நான் கடைசியாக வரேன். பட் இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் அறிவித்ததுக்கப்புறமா எல்லாம் ப்ராசஸுமே ஓகே ஆனதுக்கப்புறம் எந்தெந்த பூத்துக்கு வந்து என்னென்ன ஆதார் நம்பர் அலாட் ஆயிருக்கு, ஏன்னா கண்டிப்பாக ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னாலே அவங்களோட ஏஜ் தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் 18 மேலே இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த பூத்துக்கு அலாட் பண்ணி அவங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு இதுதான் அவங்க பூத்து நாம் அனுப்பிட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ எலெக்ஷன் அன்றைக்கி பூத்துக்கு வர போகிறாங்க, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகிறாங்க, அவங்களோட ஓட்டை போட போகிறாங்க. சிம்பிள், இதில் கள்ள ஓட்டு அப்படின்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லாமல் அப்படி போகும், ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்போது இவங்க ஓட்டு போட்டாலும் போடலனாலும் சரி அவங்களோட ஓட்டை வேறு யாரும் போட முடியாது அப்படின்றதாகிடும். ஸோ இதுதான் என்னுடைய சஜஷன். இந்த மேபி இந்த சஜஷன் நிறைய பேர் மைண்டில் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இதை டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இதில் என்ன நடைமுறை சிக்கல்கள், நான் யோசிச்சிருக்க என்ன சிக்கல்கள் இருக்குன்னா ரெண்டு. ஒன்று, இது சம்மந்தமான சாஃப்ட்வேர் நிறைய டெவலப் பண்ணணும். ரெண்டாவது, எல்லாருமே ஒரே நேரத்தில் அந்த ஆதார் நம்பரை வச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓட் பண்ணுறாங்கும்போது இன்டர்நெட் இஷ்யூ வரலாமா அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஐ எம் நாட் டூ டெக்னிக்கல் இன் திஸ். ஸோ இந்த விஷயத்தை வந்து யாராவது கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக டெக்னிக்கல் பர்சன் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை இது வந்து ஒரு கான்செப்டாக தான், கான்செப்ஷுவலைஸ் ஸ்டேஜில் தான் நான் கொடுக்குறேன். இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதை கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் டீம் வச்சு இது வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம், இல்லை இதுக்கு ஃபேவராக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணலாம், இல்லை இதில் வந்து இந்தந்த சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எதுலையுமே நான் கரெக்ட் நீ கரெக்ட் அப்படின்றது கிடையாது. ஃபைனலாக எது கரெக்ட், இல்லை எது இதை எப்படி ரிஃபைன் பண்ண முடியும், ஓகே இந்த ப்ராசஸ் நல்லா இருக்குது பட் இதில் இருக்க சிக்கல்களை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த கள்ள ஓட்டுன்றதை வந்து ஒழிக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஓட்டர் ஐடியில் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து என் பேர் இல்லைன்ற ஒரு பிரச்சனைகளும் சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல மாற்றம். அதாவது எலெக்ஷன் வந்தால் எலெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறவங்கள மட்டும் வச்சு மாற்றம்ன்றதை தாண்டி அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்லேயே சில மாற்றங்கள் வரணும். நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் வந்து சில கட்சிகள் சொல்கிறது எங்களுக்கு சின்னம் வந்து லேட்டாக வந்து அலாட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு விஷயம் கூட நான் சஜஸ்ட் பண்ணுன்னு பார்க்குறேன், ஏன்னா பல கட்சிகள் வந்து ஆண்டாண்டு காலமாக சின்னங்கள் இருக்குது அப்படின்னு போது மக்கள் மதியில் அது ஊறி இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷன் பீரியடில் அந்த பேலட் சிஸ்டம் மேபி அந்த ஆர்டரில் கூட இருக்கலாம். பட் இதே எல்லாருமே நம்பர் சிஸ்டமோ இல்லை ஒரு வருஷம் ஒரு ஒரு சின்னமோ கொடுத்தா அப்போ வந்து அந்த கேண்டிடேட்டுக்கான வெயிட்டேஜ் கிடைக்கும் தவிர அந்த சின்னத்தை வந்து மக்கள் மறந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி யோசிச்சு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ இது சம்மந்தமான உங்களுடைய சஜஷன்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். எம்சி தமிழசன் சைனிங் ஆஃப். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. ஹவ் எ லவ்லி டே. மாற்றத்தை நோக்கி.